அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் தமிழ் மருத்துவனின் வணக்கங்கள். நமக்கு தீபாவளி வரப்போகுது. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக உங்களுடைய பர்ச்சேஸ்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. தீபாவளிக்கு என்னென்ன பட்டாசுலாம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, என்ன இனிப்புகள்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம இந்த தீபாவளிக்கு முக்கியமாக நம்மளோட குழந்தைகளுடைய ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறதா தான் இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு தீக்காயங்கள் நிறைய ஏற்படும். ஒரு ஒட்டுறுப்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை மருத்துவராக இந்த தீக்காயங்கள் ஏற்பட்டால் என்ன பண்ணணும், அதை ஏற்படாமல் தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல தீக்காயங்கள் ஏன் ஏற்படுது? உண்மையாக பார்த்தோம்னா நம்மளோட கவனக்குறைவு தான் 90% தீக்காயங்களுக்கு காரணம். அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பட்டாசு வெடிக்கும்போது நம்ம பெரியவங்க மேற்பார்வையில் குழந்தைங்கள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி திறந்த வெளியில் பட்டாசு வெடிக்கிறத உறுதி செஞ்சுக்கணும். க்ளோஸ்டு ஸ்பேஸில், வீட்டுக்குள்ள அல்லது வாசற்படிக்குள்ள அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திறந்த வெளியில் பட்டாசு வெடிக்கிறத நம்ம உறுதி செய்யணும். அதே மாதிரி பட்டாசுகளை நிறைய கையில் வச்சுக்கிட்டு ஒன்றொன்றா கொளுத்துறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பட்டாசாக வச்சு தான் வெடிக்கணும். அதே மாதிரி பட்டாசு பெட்டிகளை வச்சுக்கிறது, அடியில் இருக்கிற பெட்டியில் பட்டாசை வச்சுக்கிட்டு மேலே கொளுத்துறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குழந்தைங்களை வந்து எப்பயுமே வந்து பட்டாசு வெடிக்கும்போது ஒரு நீண்ட ஊதுபத்தியாவோ அல்லது நீண்ட மத்தாப்போ எடுத்து தான் பட்டாசு கொளுத்த சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும்னாவே இந்த தீக்காயங்களை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தீ நம்ம வந்து எப்பயுமே பட்டாசு வெடிக்கிற இடத்துல ஒரு வாளியில் தண்ணீர் வச்சுக்கிறது, ஒரு மணல் ஒரு பக்கெட்டில் ஒரு வாளியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த தண்ணி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அதை யூஸ் பண்ணலாம், அல்லது ஏதாவது பட்டாசு வெடிக்காமல் இருந்ததுன்னா அதை கையில் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அதை தண்ணி ஊற்றி நம்ம அணைச்சிடலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பட்டாசு வெடிச்சிடுறோம், வெடித்த கழிவுகளை நம்ம வந்து எப்பயுமே வந்து நார்மலாக நம்ம போடுற வீட்டு கழிவுகளோடு சேர்த்து அதை போடக்கூடாது. அதனால் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மணல் இருக்கிற வாளியில் அதை போட்டோம்னா இப்போ கம்பி மத்தாப்பு, இந்த மத்தாப்புகள் மற்றும் இந்த சரவெடி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அதில் போட்டோம்னா அது வந்து அது இந்த சூடாக இருக்கிறது குழந்தைங்க தொடாமல் தீக்காயம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தீக்காயம் ஏற்படும்போது ஏற்படுறது முக்கியமான காரணம் வந்து எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காட்டன் துணி, சின்னதாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிற சின்னதாக இருக்கிற காட்டன் துணிகள் போட்டுட்டு இந்த நைலான் பாலியஸ்டர் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக போட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம போட்டிருக்கிற துணி, நம்மளோட மேற்பார்வையில் பண்ணுறது, மேலும் வந்து குழந்தைகளை வந்து பெரிய ஊதுபத்தி கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி கொடுக்கறது, மேலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் வாளியில் தண்ணி வச்சுக்கிறது, மண்ணில் தண்ணி வச்சுக்கிறது, அந்த இதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறது, கையில் எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பின்பற்றணும். அதே மாதிரி எந்த ஒரு பட்டாசையும் நம்ம வந்து முகத்துக்கு நேராக இப்படி வச்சு வெடிக்கக்கூடாது. நம்ம அங்கே இருக்குன்னா நம்ம வச்சு தான் வெடிக்கணும். முகத்துக்கு நேராக வைக்கும்போது அந்த பட்டாசு உடனே வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் முகத்தில் நிறைய தீப்புண் காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். சரி, இப்போ சப்போஸ் இன்வென்ட்லி நமக்கு வந்து தற்செயலாக நமக்கு வந்து கையில் புண் பட்டுருச்சு, தீக்காயம் ஏற்பட்டுருச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல தீப்புக்காயம் ஏற்பட்டுருச்சு, என்ன பண்ணணும்? எந்த ஒரு தீக்காயம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம மருத்துவமனைக்கு போய் ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெறுவது மிக 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 முக்கியம். எந்த ஒரு தீக்காயம் சின்னது பெருசு அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு தீக்காயமாக இருந்தாலும் உங்களோட மருத்துவர்கள் அணுகி என்ன அதற்கு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கணும். நம்ம என்ன முதலுதவி பண்ணணும் வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி காயம் ஆயிடுச்சுன்னா, தீக்காயம் ஆயிடுச்சுன்னா அந்த எரிச்சல் குறையிற வரைக்கும் தண்ணியில் நீரில் கழுவணும் கையை. ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப தீ பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் மணல் வச்சு அதை தீக்காயம் தீ எரியறத நம்ம இது பண்ணலாம். அல்லது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி அணைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம சிலர்லாம் வந்து இங்கு ஊற்றிட்டு வருவாங்க, மஞ்சள் போட்டுட்டு வருவாங்க,
வேற காஃபித்தூள் போட்டுட்டு வருவாங்க, பேஸ்ட் போட்டு வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. அதெல்லாம் தொற்று ஏற்படுறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால் எதுவுமே போடாதீங்க. அதே மாதிரி கொப்பளம் ஏற்பட்டது தீக்காயத்தில் அப்படின்னா அந்த கொப்பளங்களை உடைக்காதீங்க, அப்படியே மருத்துவர்கள்ட்ட வந்து காமிங்க. அதே மாதிரி தீக்காயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு தன்மை கொண்டது. உடனே நம்ம வந்து வைத்தியம் பார்க்கணுமா அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணுமா, எந்த நிலையில் இருக்குது தீக்காயம், அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ அந்த எந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வைத்தியங்கள் மாறும். அதனால் எப்பயுமே வந்து தீக்காயங்களுக்கு முதல் உதவி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குளிர்ந்த நீரில் கையை வைங்க. எந்த ஒரு விஷயங்களையும், அதாவது இங்கு, காஃபித்தூள், மஞ்சள் தூள், பேஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களை மேலே பூசாதீங்க. நமக்கு முக்கியமாக மருத்துவரோட ஆலோசனை பெறுங்க. எந்த ஒரு தீக்காயமாக இருந்தாலும் 108 அவசர உதவிக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு மருத்துவரை நாடுவது மிகவும் நல்லது. ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதற்கான தெளிவை உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.